ஹாய் ப்ரோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் சிக்கி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீமதி தங்கச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ப்ளஸ் ஸ்ரீமதியோட அந்த பொண்ணோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து மறு பரிசோதனை சரிங்களா, ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே, ஸோ அதோட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி வந்து வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி வேறு ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது, ஜஸ்டிஸ் கிடைக்கணும், கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் போட்டு, ஏன்னா எல்லாத்துக்குமே தங்கச்சி இருக்கும், எல்லாத்துக்குமே கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்ம சும்மா போவோம். ஸோ இதனால தான் எல்லா பேருமே வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஜஸ்ட் போய் அப்டேட் அப்டேட்டாக. ஸோ இதை பற்றி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. அண்ட் போகலாம் பார்க்கலாம். இப்போ நிறைய சேனல்ஸில், நியூஸ் சேனல்ஸில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கும். நம்ம ஸ்ரீமதி தங்கச்சி வந்து அந்த கிளாஸ் ரூமில் போய் உட்கார்ற மாதிரியும், ஸோ நடந்து அதாவது வெளியில் வந்துட்டு நடந்து போய் அண்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் ஏறுற ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பேக்கை வந்து கீழே வச்சுட்டு அண்டு தேர்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டெப்ஸில் திரும்பி பார்த்துட்டு அது ஏறுற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இது யாரா வெளியிட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து யார் வெளியிட்டது அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு, நியூஸ் சேனலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது போலீஸ் சைட்லேருந்து அபிஷியலாக வெளியிட்டாங்களா அந்த சிசிடிவி கேமராஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக எதுவும் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் சைட்லேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரிப்பனில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ரிப்பன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிப்பன் வந்துட்டு அந்த போகும்போது பிளாக்கில் இருந்துச்சு, வரும்போது ஒயிட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதையுமே நம்ம வாட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஸ்ரீமதி தங்கச்சி தானா அப்படின்றது மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த பிளர், அதாவது அந்த ஃபேஸ் இல்லையா, அந்த ஃபேஸ் வந்து கண்டிப்பாக பிளர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஸ்ரீமதி தங்கச்சி தானான்றது நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா நானே வீடியோஸ் நேற்று வீடியோஸை நேற்று அப்டேட்டில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அந்த ஃபேஸில் வந்து பிளர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த தேர்ட் ஃப்ளோர் போகிறாங்க, ஸோ அங்கே வந்து கேமராஸ் இல்லையா, பேக் யார் எடுத்து போனால், பக்கத்தில் வந்து ஒரு வார்டன் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, வார்டனாக ஸ்டாஃப் சென்டரில் ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேஸில் நம்ம தங்கச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஒரு தீர்வு கிடைக்கணுன்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. பட் தீவிரமாக விசாரணை பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. பட் இதற்கு மத்தியில் சரிங்களா, இதற்கு மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா அண்டு ஒரு நியூஸ் சேனலில், சத்தியம் நியூஸ் சேனல் நினைக்கிறேன், ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவர் வந்து பேசிகிட்டு இருந்தார், ரீபோஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் அந்த சாரோட நேம் வந்து எனக்கு தெரியல, அதனால நேம் அந்த ஃபோட்டோஸ் வேணால் சைடில் தான் போடுறேன். ஸோ இவரது வந்து சரியான நேம் வந்து கண்டிப்பாக தெரியல. பட் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரெஸ் மீட், அதாவது அவசியலாக கொடுத்தது அது சரிங்களா, அவரே வந்து பேசினதான். இப்போ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலில் போய் பாருங்கள். முடிஞ்சால் நான் வந்து கீழே கமெண்ட்லேயோ இல்லையோ வந்து லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். லைக் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேனலில் போய் பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலே வந்து கீழே விழுந்துட்டாங்க சரி, அந்த உடம்புல பார்த்திங்க அப்படின்னா பிளட் ரத்த கசிவுகள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நகத்தால் கீறி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு போட்டிருக்கக்கூடிய பேண்ட் சரிங்களா, பேண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேண்ட்டு வந்துட்டு அந்த நாடா வந்து எல்லாருமே எல்லா பொண்ணுங்களுமே முன்னாடி தான் கட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பின்னாடி கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு மேலே வந்து விழுந்தாங்க அப்படின்னா ஒரு சொட்டு ரத்த கசிவு கூட பார்த்திங்க அப்படின்னா கீழே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்டுகள் நிறைய வந்து அவர் கேட்டிருந்தார். அது கீழே கமெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா சரியான கேள்வி தான், ஸோ எங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா. அண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக, ஆனால் என்ன ஏது எவிடன்ஸ் எல்லாமே எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்றது வந்து உண்மை தான். ஏன்னா என்ன ஏது தெரியாமல் வந்து நம்ம பேசக்கூடாது. இப்போ வந்து நம்ம போலீஸ் மேலேயும் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த போஸ்ட்மார்ட்டமும் முடிஞ்சிட்டாங்க சரிங்களா. அண்ட் அந்த அங்கிள் சொன்னது நான் உண்மையாக பொய்யான்றது சொல்ல, அவங்க சொன்னதை நான் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் நம்மளுடைய ஸ்ரீமதியோடய பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அதனுடைய அம்மா. ஸோ அவனுடைய அம்மா வந்து அந்த உடலை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்கி நல்லபடியாக பண்ணட்டும் சரிங்களா. கண்டிப்பாக குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது சரிங்களா. யார் இப்படி பண்ணாங்க, என்ன இதுக்கு காரணம், என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைச்சே தீரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி கண்டிப்பாக வேறு எந்த பொண்ணுக்குமே நடக்காது. எல்லா ஸ்கூல்லையுமே ப்ராப்பராக ரன் பண்ணணும். பொண்ணுங்களுக்கு மேலே ஒரு மரியாதை கண்டிப்பாக வரணும் சரிங்களா. இப்போ கொடுக்க போகிற தண்டனை சரிங்களா, கண்டிப்பாக அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கடுமையாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு பொண்ணுங்கள்லாம் 10 மணியாக இருந்தாலும் சரி 11 மணியாக இருந்தாலும் சப்போஸ் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்ற மாதிரி அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எப்படி
இந்த நாடு, ஸோ இந்த சமூகம் இருக்குமான இடத்துல அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இடம் கொடுத்து, ஸோ ஃப்ரீடமாக 11 மணிக்கு மேலே அந்த சமயத்தில் 2:00 எனி டைம் பெண்கள் வந்து நைட்டு நடமாட கூடிய ஸ்பேஸாக இருக்குமான்றதுல கண்டிப்பாக அப்படி உருவாடிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைச்சாலும் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கிடச்சிட்டே இருக்குது சரிங்களா. டவுட்டும் சந்தேகமும் கிடச்சிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் இந்த தேவையில்லாத வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் போராட்டம் பண்ண போகிறோம் அண்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப்லாம் ஆரம்பிச்சு, ஸோ அது மாதிரிலாம் நிறைய வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் போலீஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டோன்னா அந்த நிறைய போலீஸ் போய் அங்கே இந்த கலவரமும் வந்துடக்கூடாது, இந்த போராட்டமும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ இருக்க வெயில் சரிங்களா, இந்த இப்போ இருக்க வெயில் வெயிலுக்கு இதுக்கு நான் சொல்ல, ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷங்க. நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவங்களும் மனுஷங்கனா அவங்களுக்கும் வலிக்கும் தான் சரிங்களா. அதே மாதிரி போயிட்டு இறக்கணும்னு இருக்காங்க, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நான் நடக்கிறத தான் அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு வந்து நிறைய இருக்குது சரிங்களா. நிறைய பேர் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. எல்லாருமேருமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எல்லா நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்க, இது எல்லாத்தையுமே ஒரே ரீசன் தான், அந்த பொண்ணுக்கு தீர்வு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவும் கேட்குறது அதே ஒன்று தான், தீர்வு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே கிரியேட் பண்ணி நம்ம வீட்டில் தங்கச்சி இருக்குது சரிங்களா. அதை ஒன்று மைண்டில் வச்சுட்டு எல்லா பேருமே அண்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது, அதனால தான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும் இல்லை சரிங்களா, இனிமேல் எந்த பொண்ணுக்குமே இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்னும் அஃபீஷியலாக வரல சரிங்களா. இப்போ நான் நினைக்கிறேன் கூட செக் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி வரல. சப்போஸ் வந்தது அப்படின்னா நான் கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன், கமெண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து போலீஸ் சைடில் வந்து இன்னும் ப்ராப்பராக விடலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் இன்னும் சொல்லலை, இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லையோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 50% வந்தால் கன்ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா வந்து நம்ம தங்கச்சியோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபேஸு, ஸோ அவங்க நடந்து வர்றது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஓரளவு வேணால் கன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயுமே ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட டவுட்டுகள், ஏன்னா ரெட் ரிப்பன் இருக்குது, பிளாக் ரிப்பன் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து மயங்கி விழுகிறாங்க. ஸோ அந்த மயங்கி விழுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது வந்து பிரேக்குன்னு டைம் நினைக்கிறேன், அந்த பிரேக் டைம் நினைக்கிறேன், பிரேக் டைமில் ஸோ சின்னதாக ரெஸ்ட் இருந்திருக்கலாம், சின்னதாக டேபிளில் சாஞ்சிருக்கலாம், ஸோ இந்த மாதிரி சம்திங் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நியூஸ் சேனல்லாம் பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க, அப்படி விழுந்துட்டாங்க, இப்படி விழுந்துட்டாங்கன்ற சொல்கிறாங்க. நாட் ஏன்னா நியூஸில் ஒன்றுனா 9ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பட் எது வந்து ரியாலிட்டி, எது உண்மைன்றதுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சிவியராக விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வெளியில் உண்மை வரும், தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வில் நெக்ஸ்ட்டு எந்த பொண்ணாக இருந்தாலும் நைட் 2:00 இருந்தாலும் சரி, எந்த பொண்ணு மேலேயும் எவனும் கை வைக்கும் அப்படி நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போஸ் அது என்னன்னு சொல்ல, ஸோ உண்மை எது, எது அதாவது எது வந்து உண்மை, ஸோ எவிடன்ஸ் செஞ்சால் நம்ம கன்ஃபார்மாக ஸ்கூல் மேலே தப்பு, ஸோ போலீஸ்காரங்க மேலே தப்பு, மற்றவங்க மேலே தப்புன்னு சொல்லாமல் இங்கே எல்லாமே சந்தேகங்களுக்குரியதாக இருக்குது சரிங்களா. ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவுமே பண்ணலை, அதுதான் உண்மை. எதுவுமே வந்து ப்ராப்பராக கிடையவே கிடையாது, அதுதான் உண்மை. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம தங்கச்சிக்கு கண்டிப்பாக தீர்வுன்றது கிடைக்கும். கிடைக்கிற வரைக்குமே நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த அவர் அந்த அண்ணா சொன்னாலையா, ஸோ இதெல்லாம் வச்சு உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுது, ப்ளஸ் அது அவங்க சொன்ன உண்மை பொய்ன்றது நான் சொல்லலை. பட் அஃபீஷியலாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்பலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருமே கேட்குற கேள்வி நியாயமாக தான் இருக்குது சரிங்களா. எதுக்கு பிளட்டு இல்லை, ஸோ கருத்து கசு கஞ்சிருக்கு, உடம்புல கீரல் இருக்குது, ஸோ புதுசுட்டு பிளட்டு கூட விழுந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எவிடன்ஸ், கரெக்டான எவிடன்ஸ் மட்டும் சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், தப்ப முடியாது. இது மட்டும் நான் போச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி வளங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கற்றுக்கோங்க. ப்ளஸ் இந்த ஹை லெவலில் ஸ்கூலாக இருக்குது, ஸோ ரிச்சஸ்ட் ஸ்கூலாக இருக்குது. இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்மளுடைய குழந்தை வந்து நல்லா படிக்கும். ஆக்சுவலி அந்த ஹாஸ்டலில் வந்து அப்போ கூட ஸ்டடீஸ் கிளாஸ் தான் நடந்துட்டுருந்ததுன்னு நினைக்கிறேன் நைட்டு. ஏன்னா படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஒன்று தான். ஏன்னா குழந்தைங்க சின்ன பிள்ளைலாம் அது அவ்வளோ ஜாலியாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறமா வந்து ஊருக்கு போகணும், வேலை போகணும், கஷ்டப்படணும். ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா
நம்ம வந்து மோஸ்ட்லி ஏமாறது இதுதான், ஸ்கூல் பெரிய ஸ்கூலாக இருக்குது, ரிச்சாக இருக்குது, அங்கே படித்தா நமக்கு பெருமையாக இருக்கும், நம்ம குழந்தை அங்கே படித்தா நமக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேர்த்து விட்டுறோம்னா அங்கே என்ன நடக்குது, என்ன ப்ராப்பராக இருக்குது, எது இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதே இல்லை. உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுங்கள், உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்க வேண்டியது ஒரு லைஃப் தான், நம்ம ஃபேமிலியோடய சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கக்கூடாது சரிங்களா. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அவனுக்கு தோணுச்சு அப்படின்னா படிக்கட்டும், இல்லை அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா. ஏன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதும் ப்ரெஷர் கொடுக்குறதும் ஸோ இல்லை. ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா. எனிவே தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நம்ம ஸ்ரீமதி தங்கச்சிக்கு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்குமே நம்ம நாள் முடிஞ்ச சப்போர்ட் ஏன்னா கொஞ்சம் அப்டேட்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ லைக் தேங்க்யூ ஸோ மச் நண்பா. பாய். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு நினச்சோம் அப்படின்னா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.